ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் ஃபாசில் சுவதியிலேருந்து. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டூட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இப்போ தான் எழுந்திரிச்சேன், தொழுகை கிளம்பிட்டேன், தொழுகை டைம் ஆகிடுச்சு, தொழுகை கிளம்பிட்டேன், கதவு திறந்து இப்போ தான் கதவை திறங்க நான் எந்திரிச்சு குளிச்சுட்டு வெளில வந்து கதவு தான் செக்க வெயில் அடிக்குது, வெயில் பார்க்க பயமாக இருக்கு. இங்கே பாருங்க கைஸ், நம்ம கார் நிற்கிது அடிக்கிற வெயிலில். லைட்டாக ஜன்னலை திறந்து தான் வச்சுருக்கேன், அப்போ தான் அந்த அனல்லாம் வெளில போகிறதுக்கு நட்டு ஏறி உட்கார முடியாது. இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு வத்தல் போட்டிருக்கேன், சாப்பாட்டுக்கு அப்பப்போ தேவைன்னா எண்ணெயில் வறுத்து சாப்பிட்டுக்கலாம். சரி வாங்க கைஸ், நம்ம தொழுகை கிளம்புவோம். டைம் ஆச்சு, 3:30 மேலே போகுது கைஸ். நம்ம கார் எடுத்துகிட்டே கிளம்பி வச்சு தொழுகை, ஏன்னா சாப்பிட மோர் வாங்கினோம். அப்புறம் திருப்பி வந்து வீட்டில் வந்து கார் எடுத்துகிட்டு போகணும், நடந்து வந்து கார் எடுத்துகிட்டு போய் இப்படி ஓரத்தில் போட்டுட்டு தொழுதுட்டு வந்துட்டு அப்போ ரிட்டன் சாப்பிட சரி மோர் வாங்க அப்படியே கார் எடுத்துகிட்டு பக்காலா போயிட்டு வாங்கிட்டு அப்படியே ரூமுக்கு வந்துடலான்ட்டு. ஏன் வெயில் அடிக்குது, நடந்து நடந்து வந்தால் எனர்ஜி போயிடும், அப்புறம் மோர் வாங்க போக முடியாது. அதாங்க கைஸ், வெயிலெல்லாம் கூட நடந்துடுவேன் நான், வெயில் அடிக்கணும்னு நடக்க முடில. ஸோ வாங்க கைஸ், தொழுகை போவோம். பழைய சொல்ல வந்தாச்சு. இங்கே போகிறேங்க கைஸ், ஸ்பூனை ஊட்டி உட்காந்துருக்கு, இல்லை ஏசிக்கு அதுக்கும் குளு குளுன்னு உட்காந்துருக்கு. ஐய் அவரு மக்களே, நம்ம தொழுதுட்டு வந்தாச்சு, தொழுதுட்டு கார் எடுத்துட்டு கிளம்பியாச்சு, நேராக மக்காலா போய் நம்ம மோரை வாங்கிட்டு வர வேண்டியதான். சூப்பர் மார்க்கெட் இங்கே பக்கத்துல பெட்ரோல் பங்க்லேயே இருக்குது, போய் நம்ம ஒரு மோரை எடுத்துகிட்டு வீட்டில் போய் சாப்பிட வேண்டியதான். மக்களே பசிக்குது, திங்களா மேலே மெட்ரோ ஸ்டேஷன் சூப்பராக போட்டிருக்கேன் பாருங்க. பெரிய பில்டிங் தெரியுது ரைட் சைடில், இதுக்கு பின்னாடி தான் நம்ம வீடு இருக்கு. கிளை இங்கே பாருங்க, பென்ஸில் இது போகுது, டேங்கர் லாரி பென்ஸ் கம்பெனியில் போகுது. வந்தாச்சு பெட்ரோல் பங்கு. வாங்க என்ன வழி விடுங்கடா, நான் உள்ளே போய்க்கிறேன். எங்கே ராங் ரூட்டில் வரான், அப்படியே வீணாக போனோனே. இப்படி பண்றேன், டாக்ஸி பக்கத்தில் போடுவோம். மக்களே நம்ம மோர் எடுக்க வந்தாச்சு, எங்க இருக்கு மோர்? டேட் என்ன போட்டிருக்கு? 8ஆம் தேதி வரை இருக்கு. நம்ம மோரை வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க. பார்த்து வாங்கப்பா, ரிவேர்ஸில் வந்து குத்திடாதீங்க. தலைவர் கண்ணாடி போட்டு வராரு பாருங்க, டிஎஸ் குட்டியில். வா, ரோடே விட மறைச்சு நிற்கிது காரு, நடுவில் விட ஒரு ட்ராக் ஒண்டி தான் இருக்குது, ஒரு கார் போகிற சைஸ் தான், மற்ற ரெண்டு சைடும் காரு தான். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் 5 காரு 6 காரு, எத்தனை பிள்ளைங்க இருக்கோ எல்லாத்துக்கும் ஒரு ஒரு காரு வாங்கி கொடுத்துருவாங்க. நம்ம ஊரில் பைக் எப்படியோ இங்கே கார் அது மாதிரி. வாங்க நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு, போய் சாப்பிடுவோம். ஹாய் மக்களே, பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் அண்ணனும் இங்கே பள்ளியாசலுக்கு, அவங்க கப்பியில் வந்து தண்ணியே என்ன பெட்டி எடுத்து வச்சு வைக்காங்கட்டுக்கு, அதுக்கு எடுக்க போயிட்டுருக்கோம். நம்ம கார் ஜிஎம்சியில் தான் போகிறோம், வாங்க போவோம். இப்படி அல்டிமேட்டாக இருக்கும் உள்ள உட்காடுறதுக்கு. ஹாய் சொல்கிறா சார், எங்கே போகிறோம் இப்போ நம்ம? தண்ணி பெட்டி எடுக்கிறதுக்கு. எத்தனை பெட்டி எடுக்க போகிறோம்? 50 பெட்டி. 50 பெட்டி. இந்த வண்டியில் 50 பெட்டி வைக்க முடியுமா? போயிட்டு வந்துருக்கோம் கைஸ். இந்த மல்லிகை கடை பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்கும்போது ஹோல்சேல் கடை, அது மாதிரி கடை இது.
இங்கே வருங்க ஏலக்காய் ஒரு கிலோ 69 ரூபா. நம்மளுக்கு ஜாமா பில்லை போட்டு அவங்களே எடுத்து வந்து வச்சுருவாங்க போல் காரில். ஹேஸ் பார்த்தீங்கன்னா தண்ணி பெட்டி எடுக்கலாம். நானும் அண்ணனும் போயிட்டு இருக்கும்போது எங்கள் மேடம் ஃபோன் பண்ணிட்டாங்க, அவங்க வெளில வராங்களாம், எனக்கு டியூட்டி கொடுத்துட்டாங்க. ஹலோ மிஸ்டர், ஹலோ தெய்வ் டியூட்டி கொடுத்துட்டாங்க, அவங்க வெளில வராங்களா, வெளில கூப்பிட்டு போகணுமா. சரி அப்படியே வந்தாச்சு எங்கள் காருக்கு. சரி வாங்க கிளம்புவோம். தண்ணி பெட்டி எங்கள் அண்ணன் வண்டி எடுக்க போயிட்டான். மக்களே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு லொக்கேஷன் இது, ஜெரீர் புக் ஸ்டோருன்ட்டு. உள்ளே மொபைல் அது மாதிரி இருக்கும். இங்கே தான் வந்திருக்காங்க. எனக்கு லொக்கேஷன் தெரியாமல் நான் சுற்றி சுற்றி வரேன். அவங்க லொக்கேஷன் அனுப்பல, லொக்கேஷன் அனுப்பலை. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே தான். நான் இங்கே வந்திருக்கேன் ஏற்கனவே. ஆனால் இதுக்கு இது மாதிரி இன்னொரு பில்டிங் இருக்கும், அந்த பில்டிங் நினச்சி நான் அங்கே போயிட்டேன். மக்களே அங்கே போய் பார்த்துட்டா லாஸ்டில் அங்கே இல்லை, நீ இங்கே தான் போகணும் அப்படின்னாங்க. ஐயா அப்படின்ட்டு அப்புறம் இங்கே வந்தாச்சு மக்களே. மக்களே ரூம் ஹீட்டை வந்தாச்சு. ஏன்னா மக்களே ரூம் ஹீட்டை வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என் ரூமில் ஃப்ரிட்ஜு வீணாக போச்சு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே. என் மேடம்கிட்ட சொல்லியிருந்தேன், அப்புறம் உனக்கு தெரிஞ்சு எதாவது செகண்ட்ஸில் வாங்க முடிஞ்சால் வாங்கிக்க, எதாவது சதிக்கிட்டேன் சதிக்கினா என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யார்ட்டே வாங்கிக்க அப்படின்னாங்க. செகண்ட்ஸில் கிடைக்கல நான் பார்த்தேன். அப்புறம் பார்த்தா நேற்று போய் புது ஃப்ரிட்ஜு நானும் எங்கள் மேடம் போய் புக் பண்ணிட்டு வந்தோம். அப்புறம் அவங்களே டோர் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணிடுவேன்னு நாங்கள். நேற்றுலேருந்து இப்போ இப்போ தான் வருது. அதனால் பாதியிலே வந்துட்டோம். வண்டியை திருப்பிட்டு ஜெரீர் மட்டும் போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லொக்கேஷன் அப்போ நாங்கள் வந்து போயிட்டு அந்த ஃப்ரிட்ஜை இறக்கி ரூமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ கால் பண்ணு நான் வெளில வரேன் அப்படின்ட்டுருக்காங்க. இப்போ ஃப்ரிட்ஜுக்காக நம்ம வெளில வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், வண்டியில் வருதாட்டுக்கு. சரி வாங்க நம்ம ஃப்ரிட்ஜை இறக்கி வாங்கி வைக்கணும். மக்களே பார்த்தீங்கன்னா இந்த லாரியில் தான் நம்மளுக்கு ஃப்ரிட்ஜு வந்திருக்கு. இவ்வளோ பெரிய லாரியில் தான் வந்திருக்கு நம்மளுக்கு ஃப்ரிட்ஜு. சரி வாங்க இறக்கி உள்ளே வைப்போம். மக்களே பார்த்திங்கன்னா புது ஃப்ரிட்ஜு வந்து செட் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க அவங்களே வந்து. ஆனால் இன்னும் கனெக்ஷன் கொடுக்கல. ஏன்னா இந்த பிளக் வந்து 110 தான், இதில் சுருவுனா வீணாக போயிடும். 220 நிறைய எலக்ட்ரிஷியன் வர வச்சு தான் கனெக்ஷன் கொடுக்கணும். 220 ஒன்று ரெடி பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. என் மேடம் இந்த ஃப்ரிட்ஜ் வேணுமா இல்லை டபுள் டோர் உள்ளது வேணுமான்னு கேட்டாங்க. நான் இதே போதும் அப்படின்ட்டேன், அது ரொம்ப உயரமாக இருக்கும் அதனால் நான் இதே போதும் அப்படின்ட்டேன். சூப்பராக இருக்குங்க கைஸ், முன்ன இருந்த ஃப்ரிட்ஜோட இது செமையாக இருக்குது. இங்கே பாருங்க நம்மள்ட்ட வந்து பில்லை கொடுத்துட்டு நம்மள்ட்ட கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க. நம்ம கையெழுத்து இங்கே இருக்கு. மக்களே எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒயர் பாக்ஸ் வாங்க கிளம்பிட்டோம். நம்ம புது ஃப்ரிட்ஜுக்கு ஒரு ஒயர் பாக்ஸ் வாங்கலாம்னு கிளம்பிட்டோம். வாங்க போவோம். இங்கே பாருங்கள் மக்கள், சிக்னல் உளுந்து போகாமல் நிற்கிறான், வீணாக போனவன். எவ்வளோ லேட்டாக கிளம்புறான் பாருங்கள். நம்ம ஒயர் பாக்ஸ் கடைகிட்டே வந்தாச்சு மக்களே. இங்கே தான் வந்தோம், ரைட்டில் இருக்குது பாருங்கள். இதில் ஒரு கடை மலையாளி கடை இருக்குது, எந்த கடைன்னு சரியாக தெரியலையே. இந்த கடை தான் மக்களே, வாங்க அங்கேயே போய் வாங்குவோம். ஆல்ரெடி அண்ணா வண்டி இங்கே நிற்கிற மாதிரி இருக்கு மக்களே. அவன்தான் மக்களே இங்கே நிற்கிறான். மக்களே நம்ம இந்த கடை தான் வந்திருக்கோம். இந்த பிளாக் கலர் ஒரு போர்டு இருக்கு பாருங்க, பிளாக் மாதிரி ஒரு கலரா இந்த கடை தான் வந்திருக்கோம். வாங்க உள்ள போவோம். மக்களே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழப்பம் ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயர் பாக்ஸ் ஏற்கனவே இந்த பழைய ஃப்ரிட்ஜுக்கு வாங்கி வாங்கி போட்டு தான் சொறி சொறி ஒயர் பாக்ஸும் வீணாக போகுது, ஃப்ரிட்ஜும் வீணாக போகுது. அதை மறந்தே போயிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போயே இங்கே ஆள் இருக்காங்க, மலையாளியே இருக்காங்க. அவங்களே வந்து இது மாதிரி லைன் தனியாக செப்பரேட்டாக இழுத்து கொடுங்க அப்படின்னேன். ஆ ஓகே அப்படின்னாங்க. இப்போ ஆல்ரெடி எங்கள் அண்ணன் கஃபிலிட்டில் நடந்துட்டுருக்காட்டுக்கு. ஆனால் என்ன நான் கூப்பிட்டு வரேன், நீ போ நான் ரூம் கூப்பிட்டு வரேன் என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு எனக்கு கிளம்ப சொல்லிட்டான். இப்போ நம்ம ரூமுக்கு போயிட்டுருக்கோம். அங்கே பாருங்க நம்ம அண்ணன் காரு முன்னாடி போகுது, அவனும் இங்கே தான் நின்றுட்டு இருந்தான். என்னென்னு பார்த்தா அவனும் இங்கே மலையாளியே தான் கூப்பிட வந்திருக்கான், அவங்க வீட்டில் வேலை நடக்குதாட்டுக்கு.
சரி வாங்க அப்படியே அன்னைக்கு ரூம் கூப்பிட்டு வர சொல்லிட்டா, நீ ரூம்ல ஏறி நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்ட்டான். ஆ முக்கியல, நம்ம ரூம் போவோம். ஃப்ரிட்ஜ் இல்லாமல் கையும் உள்ள காடும் உள்ள. மக்களே, சிக்னல் ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம அண்ணன் கார் இங்கே போகுது பாருங்கள். இந்த வண்டி தான் அந்த பிளாக் வண்டி, இந்த வண்டி தான் நம்ம அண்ணன் வண்டி. நாங்கள் நம்ம சைடு அடிச்சுப்போம். வரேன், எப்படி வரான் பாருங்க, லெஃப்டில் ஏறிட்டு வரான். அவன் ட்ராக்கில் போவோம். ஏன்னா உங்களுக்கு தான் மக்களே, அவர் மக்களே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் வந்தாங்க வீட்டுக்கு. வந்துட்டு இது மாதிரி இன்றைக்கி பண்ண முடியாது, நாளைக்கு தான் பண்ண முடியாது, பெரிய வேலையாக இருக்குது, இன்னொரு இடத்துல வந்து ஒயர் இழுக்கணும் அப்படின்ட்டாங்க. சரி ஓகேண்ணா, அவங்க பார்த்துட்டு போயிட்டாங்க. அது கட்டி அப்புறம் நம்ம மேடம் போய் காய்கறிலாம் வாங்கிட்டு வா அப்படின்ட்டாங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி என்னென்ன காயின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நம்ம காய்கறி வாங்க வந்தாச்சுங்க கைஸ். இங்கேதான் முக்கிய காய்கறி கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும், ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது, ஓரளவு ரேட்டு கம்மியாக இருக்கும். ஒத்தை மாலிலேயே ஆஃபர் போடுவாங்க. மேடம் அடிக்கடி இங்கேயும் போவாங்க அங்கேயும் போவாங்க. அன்னைக்கு அப்படி தான் ஒரு நாள் இங்கே வந்து எல்லா காய்கறி வாங்கின அப்புறம் நீ ஒத்தை மாலு போ, அங்கே ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. பில் பே பண்ணுற இடத்துல அவன் பில்லாம் போட்டு எழுதி கொடுத்துட்டான். அந்த நேரத்தில் அவன் சொல்லும் கடுப்பாயிட்டான் வந்து, ஏன் முன்னாடியே சொல்ல மாட்டியா அப்படின்னு. அங்கே சீட்டுன்னு போட்டு அந்தாண்ட ரூட்டு உள்ள தான் மக்களே போவோம். இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த வெங்காயம் உருளைக்கிழங்கு அது மாதிரி. இந்த ரைட் சைடு ஃபுல்லாக வெங்காயம் உருளைக்கிழங்கு தான் எல்லாமே. பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தான் ஒரு கடலை வாங்குவோம் காய்கறி. இல்லை இங்கே லெஃப்டில் இருக்கு, நான் ரைட்டில் பார்த்துட்டு போகிறேன் பார்த்தீங்களா, இங்கே லெஃப்டில் இருக்குது. நான் இன்னொரு வழி பின்னாடி ரெட்டு சுற்றி வந்தனால எனக்கு ரூட்டு குழப்பிடுச்சு. சுற்றி சுற்றி வர நானும் இந்த இடத்த வண்டி யூட்டர்ன் பண்ணுற இடத்துல வண்டி வந்து விடும் பாட்டிருக்காங்க. எங்கே தான் யூட்டர்ன் பண்ணுறது? இங்கே பாருங்க நம்ம கடை இங்கே தான் இருக்குது, 515 ஃபுல்லாக கார் நிற்கிது. இங்கே போடுவோம். மக்களே பார்த்தீங்கன்னா வாங்கிட்டோம். மேடம் சொன்னதெல்லாம் தக்காளி சொன்னாங்க, அப்புறம் தர்பூசணி, அப்புறம் இது ஒரு இலை ஒன்று சாப்பிடுவாங்க அது, அப்புறம் வெங்காயம், இஞ்சி, அப்புறம் கூசான ஒன்று மக்களே, அப்புறம் உருளைக்கிழங்கு எல்லாம் வாங்கியாச்சு. இன்னும் ஒன்று ஒன்று பெண்டிங் இருக்குது. அது இங்கே ரேட் அதிகமாக இருக்குது, சுரக்கா வாங்க சொன்னாங்க, ரேட் அதிகமாக இருக்குது மக்களே. இங்கே வாங்க மக்களே, நம்ம உள்ளே போய் நம்ம வண்டி எடுத்துகிட்டு வருவோம். இங்கே பாருங்கள், இந்த காரை ஒன்று அந்த சைடு ஒதுக்கினு பட்டணும், இல்லை இந்த சைடு ஒதுக்கினு பட்டணும், இப்படி நிப்பாட்டினா அந்த வண்டியை கூட எடுத்துகிட்டு போக இடம் இருக்காது. நானும் பல தடவை சொல்லி பார்த்துக்கிட்டேன், கேட்கவே மாட்டேங்குது எங்கள் மேடமோட பொண்ணு. சரி பார்த்தீங்களா, காரெல்லாம் ஒன்றுட்டி காணோம், எல்லாம் ரைடு கிளம்பிட்டாங்க. டைம் ஆகிடுச்சுல, நைட் டைம் ஆனால் எங்கேயாவது ஊசத்தை போயிடுவாங்க. இந்த கார் வண்டி எப்பயுமே நிற்கும், வேலை கிழம தான் அந்த காரு வெளில போவோம் நைட்டில், மற்ற டைம்லாம் வேலைக்கு போயிட்டு அப்படி வந்துடும். சரி வாங்க நம்ம ஜாமான் எடுத்து உள்ளே வைப்போம். இல்லை இங்கே பார்த்தீங்களா பூனை நின்று வேடிக்கை பார்க்குது, யார் வந்திருக்கா எங்கள் வீட்டுக்குள்ளே அப்படின்ட்டு. நம்ம ஜாமான் வரைக்கும் வச்சு வச்சு வாங்க போவோம். ஹாய் மக்களே, இங்கே பார்த்தீங்களா சிரிப்பாக வருது எனக்கு. நான் ஊரில் தண்ணி கலந்துக்கிட்டு போகிற மாதிரி ஊரில் வீட்டுக்கு தண்ணி பாட்டில் வேணா இப்படி வந்துக்கிட்டு போவேன். ரெண்டு மூணு பாட்டிலாம் வாங்கி போட்டுவிட்டு அப்புறம் எம்டி கேனை கொண்டு போய் என் ஃப்ரெண்டுகளில் கொடுக்க இப்படி எடுத்துகிட்டு போவோம். அது மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ரூமில் மூணு கேனை சேர்ந்து போச்சு, அதை எடுத்துகிட்டு போய் கடையில் கொடுக்க போகிறோம் மக்களே. என் அண்ணன் காரில் தான் போகிறோம், அப்படியே சாப்பிட்லான்னு கடை கிளம்பிட்டேன். என்னன்னு தெரில, இந்த மாதம் ஃபுல்லாக கடையிலே சாப்பிட்டுருக்கோம். ஃப்ரிட்ஜு இப்போ தான் வந்திருக்கு, இனிமேல் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கி வைக்கணும். வெஜிடபிள்ஸ் இல்லாமல் எல்லாம் கடையில் சாப்பிட்டுருக்கோம். ஏன்னா வாங்கி வச்சாலும் வீணாக போயிடுது, ஒரே நான் அடிக்கிற வெயில் காஞ்சி கருவாடாயிடுது. மக்களே இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பட்டன் தான், டிக்கி சாத்தை இப்படி அமுத்தி விட்டால் போதும், தலைவன் ஆட்டோமேட்டிக்காக சாத்திடுவான். அவ்வளோதான் மக்களை, ராக் ஆகிடுச்சு. மக்களே சாப்பிட்லான்னு கிளம்புனப்ப எங்கள் அண்ணனோட கஃபீல் பையன் ஃபோன் அடித்து போய் ஸ்டார் பேக்ஸில் போய் கால் பண்ணி கொடு அப்படின்ட்டான் மக்களே.
சரி அண்ணன் உள்ளே நிற்கிறான் வாங்குறதுக்கு. சரி வாங்க நம்ம காரில் உட்காருவோம். மக்களே வாங்கியாச்சு, இங்கே பார்த்தீங்களா அண்ணன் வாங்கிட்டு போகிறான். அவங்க ஃபீல் பையனுக்கு தான், நம்மளுக்கு வேலை இல்லை, சும்மா அவட கூட போனேன் துணைக்கு. வாங்க மக்களே கிளம்புவோம். மக்களே எங்கள் அண்ணன் வீட்டுக்கு அந்த காஃபி கொடுக்க வந்தோம் பார்த்தீங்களா. நம்ம ஒரு நாள் ஓட்டினோம்ல பென்ட்லி அந்த வண்டி, தலை வர குமுத்தாக நிற்கிறான். இது வந்து எங்கள் அண்ணனோட பையன், சின்ன பையன்காரு, நிசான் பெட்ரோல். இதை பார்த்தீங்களா இல்லையா, டிஃபெண்டர். இந்த வண்டி தான் வீடியோ போட்டிருக்கோம் ஏற்கனவே. வண்டி வேறு போல் இருக்கும் வண்டி உள்ள பார்த்தீங்கன்னா. கைஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே டிரைவிங்லேயே வந்து ஏடிஎம்ல பணம் எடுக்கிற மாதிரி இது. பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்கு தான், பெட்ரோல் பங்கில் தான் இதெல்லாம் இருக்குது. நம்ம டிரைவிங்லேயே வந்தால் வேணுங்கிற பணத்தை எடுத்துகிட்டு அப்படி போயிட்டே இருக்க வேண்டாம், வண்டி விட்டு இறங்கலாம் தேவையில்லை. மக்களே பணம் எடுத்தாச்சு பார்த்தீங்களா. இதுதான் 500 நோட்டு, இது 100 நோட்டு பார்த்தீங்களா. எப்படியும் 35,000 வரும் மக்களே பார்த்தீங்களா. வெறும் 3 நோட்டு தான், 3-4 நோட்டில் இறங்கிச்சு. 35,000 ஜோலி முடிஞ்சு. 35,000 நம்ம ஊரில் அப்படியே கத்தையாக வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 4 நோட்டு தான், நம்ம ஊருக்கு கசுக்கு 35,000 மக்களே. மக்களே நம்ம ஹோட்டலுக்கு வந்து ஆர்டர் பண்ண பீஃப் கறி வந்துருச்சு. அப்படியே இந்தாண்டா பார்த்தீங்கன்னா ரொட்டி வந்துருச்சு. தம்மிசும் வாங்க, இந்த ரொட்டி நானும் மாதிரி இருக்கும், இந்த ரொட்டியும் வந்துருச்சு, வாங்க சாப்பிடுவோம். மக்களே சாப்பிட்டு ரூமுக்கு வந்தாச்சு. மணி பார்த்தீங்கன்னா 1:00 கலாச்சு. ஹோட்டல் விட்டு 1 மணிக்கே கிளம்பிட்டோம். அப்படியே வர பேசிக்கிட்டே வந்தோம், நல்லா லேட் ஆயிடுச்சு. இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன் மக்களே. வீடியோ நான் தான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறீங்க கொஞ்சம் லைக்கை போட்டு விடுங்க, எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். அந்த சைடு லைக்கை கொஞ்சம் தட்டி விடுங்க, அப்படியே தட்டி தூக்கி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் மறந்துடாமல். ஓகே, பை பை.